இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பழைய ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி கார்டு வைத்திருந்தீங்கன்னா புதிய பிவிசி ஆதார் மற்றும் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எப்படி ஆர்டர் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டுனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த ஆதார் கார்டு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பட்டன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் 50 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடியும் என்டர் பண்ணலாம். ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சர் கூட இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்துன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் தற்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக வரும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தான் வரும், அதற்கான ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருவாங்க, அதன் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 50 ரூபீஸ் மட்டும் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டி ரெசிடென்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கான எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும், பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதற்கு கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பேமெண்ட் சொல்லியிருக்கும், நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி 50 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க எஸ்ஆர் நம்பர் மற்றும் கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய பிவிசி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதன் மூலமாக அதோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பழைய ஓட்டர் ஐடி கார்டு வைத்திருந்தீங்கன்னா புதிய பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஓட்டர் ஐடிக்கான புதிய வெப்சைட் மூலமாக ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தா ஃபஸ்ட்டு எடுத்துனே ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லைனா சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணி கேப்ஷன் என்டர் பண்ணி சென் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரில் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓ டாட்இன் வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் வெரிஃபை ஆன பிறகு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், அது லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள்.
லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 800 ஆப்ஷன் இருக்கும். ஃபில் ஃபார்ம் 8 இருக்கும். ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ரீப்ளேஸ்மெண்ட் எபிக்னு இருக்கும். ஃபில் ஃபார்ம் 8 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து செல்ஃப் அதர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா செல்ஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு யாருக்காச்சும் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதே எலக்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நீங்கள் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி நம்பர் ரெண்டுமே ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான செக் பண்ணிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் நீங்கள் ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டெஸ்ட்ராய்ட், மல்டி லிட்டர்ன் இருக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட்ராய்ட் டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ரூட்ஸ் ஃபயர் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. லாஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஷோ ஆகும். உங்களுடைய பிளேஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிளேஸ் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கேப்சா உங்களுக்கு ஷோ ஆகும். கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரிவியூவாக ஷோ ஆகும். இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டேட் எல்லாமே ஷோ ஆகும். சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் ஷூர் வாண்ட் டு சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். சப்மிட் கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் வேணாலும் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ண பிறகு மறுபடியும் வாட்டர் சிசிஐ ஜியோ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களோட ஸ்டேட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 7 to 30 days பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கே பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி புதிய வெப்சைட்டில் ஈஸியாக பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.